சுருளி அருவிக்கு சுற்றுலா வந்த சிறுமியின் தலையில் மரக்கிளை விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு சென்னை நீலாங்கரையில் உள்ள ஈஸ்வரி நகரைச் சேர்ந்த நிக்சன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வந்திருந்தார். அருவி சாலையில் நடந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த மரத்தின் கிளை திடீரென உடைந்து நிக்சனின் 15 வயது மகள் ஃபெமினா தலையில் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சுற்றுலாவிற்கு வந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.